தூத்துக்குடி தொகுதி மக்களுக்கு மருத்துவ சேவை எளிதில் கிடைக்க நடவடிக்கை எடுப்பதாக பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் உறுதியளித்தார். தூத்துக்குடி மக்களவை தொகுதி பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் ஓட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அந்தோனியார்புரம், மரவன் மடம், தேவர் காலனி, முத்தம்மாள் காலனி, மாப்பிள்ளையூரணி, தாளமுத்துநகர் உள்ளிட்ட பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், சாமானிய மக்களுக்கு உதவும் வகையில் மக்கள் மருந்தகம் அமைக்கப்பட்டு மிக குறைந்த விலையில் மருந்து மாத்திரைகள் கிடைப்பதாக குறிப்பிட்டார். முன்னதாக தமிழக செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு பேசுகையில், தமிழிசை சவுந்தரராஜன் மருத்துவ சேவை செய்து அரசியலுக்கு வந்தவர் என்றும், ஆனால் கனிமொழி 2G ஸ்பெக்ட்ரம் வழக்கில் திகார் செயலுக்கு சென்று வந்தவர் என்றும் குறிப்பிட்டார். முதலமைச்சரின் காப்பீடு திட்டம் 2 லட்சத்திலிருந்து இன்னைக்கு பிரதமரின் காப்பீடு திட்டமாக 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் நமக்கு இலவசமாக மருத்துவம் பார்ப்பதற்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைக்கிறது. நான் பார்த்திருக்கேன், மருந்துக்கு காசு இல்லைன்னு தாலியை எடுத்துக்கொண்டு அழகு வைப்பாங்க. இதையெல்லாம் பார்த்த மோடி, இதெல்லாம் தேவையில்லை, உங்களுக்கு எல்லாம் நாங்களே பெற்று தரோம் அப்படின்னு நல்ல நல்ல திட்டங்களை கொடுத்துருக்கோம். நானும் டாக்டர் தான், எம்பி ஆனா உங்களுக்கு வந்து இலவசமா ட்ரீட்மெண்ட் கூட பண்ணுவேன். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.